ஏழை எளிய மக்கள் மீது தீராத அன்பு கொண்டு மருத்துவ சேவையாற்றி வாழ்நாள் முழுவதும் உதவிகளை செய்வதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வந்த பாசத்தாய் இயற்கையோடு கலந்துவிட்டார். மிஸ்ஸியம்மா என்று அன்பாக அழைக்கப்பட்ட ஒரு தாயின் மறைவு ஆம்பூர் மக்களை அதிர வைத்திருக்கிறது. கடைசி மூச்சு வரைக்கும் இந்த மக்களுக்காக தன்னுடைய சுகங்களை எல்லாம் இழந்து இந்த மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அம்மாவா தான் ஆலிஸ் பிராயர் வந்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உதவி செய்வதே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதியாக அவங்க வச்சுட்டே தான் இங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. பட்ட மரத்துல துளிர்த்திருக்கிற ஒரு சின்ன கிளை மாதிரி ஆலிஸ் பிராயர் இந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறாங்க. இந்தியா இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் அப்படின்ற ஒரு அமைப்புல தான் அவங்க அந்த மிஷினரி சேவையை செஞ்சாங்க. அந்த கிராமம் கிராமமாக இந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டு போய், அதாவது ஜீப் அதெல்லாம் எடுத்துட்டு போய், குறிப்பாக சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு தடுப்பூசி போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுக்காக போலியோக்காக அம்மை தடுப்பூசி, கக்குவா நிறுமல் தடுப்பூசி, இதெல்லாம் அவங்க போடுற தகவலை வந்து பலர் சொல்றது அந்த அவங்க சொல்லியும் அந்த பார்த்தோம். அவங்க அந்த சர்வீஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அனைத்து மக்களுக்கும் செய்தாங்க. இது மத பிரச்சாரம் கிடையாது. அமெரிக்காவைச் சேர்ந்த ரிச்சர்ட் என்றி ராயர் என்ற மத போதகரின் மகள்தான் ஆலிஸ் ஜீப் ராயர். 1937 நாகர்கோவிலில் பிறந்த பிராயர் கொடைக்கானலில் பள்ளி படிப்பும் அமெரிக்காவில் மகப்பேறு மருத்துவ படிப்பையும் முடித்தவர். IELTS மூலமாக மருத்துவ சேவைக்காக 1968 ஆம்பூருக்கு வந்து சேர்ந்தவர். கிராம மக்களுடன் பேச வசதியாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பயின்றவர். எனக்கு கொஞ்சம் பயம், மழை பெய்தாச்சு, மழை பெய்யும் போது நாங்கள் நிற்கிறோம், அது கரையோடு போயிட்டு நம்ம டக்குன்னு கீழே போயாச்சு என்னட்டு ராத்திரியில் ரெண்டு பொம்பளை வேத்தனம் நான் கரு மண் உள்ள உட்காருது என்ன பிரயோஜனம். போலியோ ஒழிப்பு உள்பட குழந்தைகள் நலனுக்கான மருத்துவ சேவைக்காக தனி ஆளாக ஜிபே ஓட்டிக்கொண்டு கிராமம் கிராமமாக சென்றவர் ஆலிஸ் ஜீப் ராயர். திங்கட்கிழமை வந்து இந்த பக்கம் ஆம்பூர் பார்த்துக்கிட்டு தாறுவெளி, சின்ன கும்பசேரம், பெரிய கும்பசேரம், சாத்தம்பாக்கம், கீழ்முருங்கி லாஸ்ட் ஒரு மதியம் மேலே ஆஃப் டே அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்ப சாயந்தரம் கீழ்முருங்கி ஊருக்குள்ளே போவோம். ஊர் காலனிலாம் போய் பார்த்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு 7 ஆகும் இல்லை 8 ஆகும், சில நேரம் 9 கூட ஆகும், வீட்டுக்கு வந்துடுவோம். மறுநாள் காலையில் ஃபுல்லாக ஆம்பூர் ஃபுல்லாக பார்ப்போம். கர்ப்பவதிகளுக்கு சிகிச்சை அளித்து சத்து மாவு தயாரித்து கொடுத்தார் ஆலிஸ் ஜீப் ராயர். இவரை மிஸ்ஸியம்மா என்றே அழைக்கிறார்கள் ஆம்பூர் மக்கள். செல்ல பிராணிகள் மீதும் காதல் கொண்டு வளர்த்திருக்கிறார் மிஸ்ஸியம்மா. தாம் வளர்த்த மயிலுக்கு இந்துமதி என்றும் ஆட்டுக்குட்டிக்கு பாடகர் லதா மங்கேஸ்வர் என்றும் பெயர் சூட்டியவர். ஏராளமான நாய்கள் பூனைகளையும் வளர்த்து உள்ளார். உதவியாளர்கள் உட்பட தன்னை சந்திக்கும் ஒவ்வொருவர் மீதும் அன்பை பொழிந்தவர் மிஸ்ஸியம்மா. எங்கிட்ட எப்படி பழகினாங்கன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் ஒரு தாய் மாதிரி தான் என்னை பழகினாங்க அவங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே ஒரு ஆடம்பரம் வாழ்க்கையே கிடையாது. அடுத்தவங்களுக்கு தான் கொடுத்து இது பண்ணுவாங்களே தவிர தனக்குன்னு செலவு பண்ணிக்கவே மாட்டாங்க. தனக்குன்னு எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க. ஆம்பூரில் உள்ள பெதஸ்தா மருத்துவமனையில் வசித்த ஆலிஸ் ஜீப் ராயர் தனது கடைசி காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் குழந்தை பேறு சிகிச்சைக்காக தேடி வருவோருக்கு சிகிச்சை அளித்து உள்ளார். ஆந்திரா கர்நாடகாவிலிருந்தும் ஏராளமானோர் வந்திருக்கின்றனர். ஆம்பூர் சுற்றுப்பகுதி மக்களுக்கு அரை நூற்றாண்டுக்கு மேல் மருத்துவ சேவை ஆற்றியுள்ளார் ஆலிஸ் ஜீப் ராயர். கண்ணீரோடு வரவங்கள ஒரு நாளும் திரும்பி சிரிப்பி அவங்கள சிரிக்கணும்னு தான் அனுப்புவாங்க. கண்ணீர் கஷ்டம் வந்து ஒரு நாள் யாரும் நிற்கிறதுக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. வெறுமையாக யாரும் வந்து திரும்பி போகிற விடவே மாட்டாங்க. போயிட்டா கூட வந்து போனவங்களே ஏன் வந்தாங்க, திரும்பி ஏன் போனாங்கன்னு கேட்டு விசாரித்து அவங்க தேவைகளை கொண்டு போய் சேர்க்கறதுல உறுதியாக இருப்பாங்க. 60 அன்பின் அடையாளமாக வாழ்ந்த மிஸ்ஸியம்மா தனது 87 வயதில் உடல்நலக் குறைவால் சரித்திரமானார். தங்களை தாய் போல பார்த்து கொண்ட பிராயரின் மறைவு ஆம்பூர் மக்களை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது.
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு என்ற குரலுக்கு ஏற்ப கடல் கடந்து வந்தும் மற்றவர்களுக்காக வாழ்ந்து இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் ஆம்பூர் மிஸ்ஸியம்மாவாகவே மக்களின் மனங்களில் வாழ்கிறார் ஆலிஸ் ஜி. பிராயர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ச. குமரவேல்.